கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே நல்லூர் ஒன்றியத்தில் அதிமுக பாமக தலைவர்களை நீக்கம் செய்ய திமுக கவுன்சிலரிடம் சுமார் 4 கோடி ரூபாய் வாங்கி கொண்டு திமுக ஒன்றிய செயலாளர் ஏமாற்றியதாக பேசும் ஆடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. நல்லூர் ஒன்றியத்தில் பெருந்தலைவராக பாமக கட்சியைச் சேர்ந்த செல்வி ஆரியபாதமும் துணைத் தலைவராக அதிமுகவைச் சேர்ந்த ஜான்சி ராணியும் உள்ளனர். இந்நிலையில் திமுக ஆட்சி மாற்றத்திற்கு பின் பெருந்தலைவர் பதவியை கைப்பற்றுவதற்காக திமுகவைச் சேர்ந்த ஒன்றிய கவுன்சிலர் முத்துக்கண்ணன் என்பவர் பாமக மற்றும் அதிமுக தலைவர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளார். இதற்காக திமுக கவுன்சிலர்கள் சுயேட்சை மற்றும் மாற்றுக் கட்சி கவுன்சிலர்களை விலைக்கு வாங்குவதற்காக முத்துக்கண்ணனிடம் இருந்து அப்பகுதியைச் சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி சுமார் 4 கோடி ரூபாய் வாங்கியுள்ளார். இதையடுத்து கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான ரகசிய வாக்கெடுப்பில் 21 ஒன்றிய குழு உறுப்பினர்களில் 13 பேர் மட்டுமே கலந்து கொண்டதால் நம்பிக்கையில்லா தீர்மானம் ரத்தானது. இந்நிலையில் திமுக ஒன்றிய செயலாளர் வாங்கிய பணத்தை திரும்ப தராமல் ஏமாற்றுவது குறித்து திமுக கவுன்சிலர் திமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள பிரமுகர் ஒருவரிடம் பேசும் ஆடியோ வெளியாகியுள்ளது. அதிமுக சேர்மனை தோக்கடிச்சு நம்ம வந்துடலாம்னு யாரும் உங்களை கூட்டிட்டு போனது? பாவாட கோவிந்தசாமி. சரி, ஏற்பாடு பண்ண மறுபடியும் காசு வாங்கினாரா? மந்திரிக்கு வந்து மந்திரி 32 முறை இந்த ரூம்ல கதை சாத்திட்டு தாப்பா போட்டு ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேசாரு. உங்களையும் பாவட கவுந்தசாமி. சரி, மாவட்ட செயலாளர் இருக்காரு, அமைச்சரா இருக்காரு, சொன்னு கொடுனா கொடுத்துட வேணாமா? உங்களை ஒரு ஏமாத்தி காசு வாங்கினவரை கொடுக்க முடியாதுன்னா என்ன காரணம்? அப்ப கிட்டத்தட்ட இப்ப உங்களுக்கு வந்து இப்ப ஏற்கனவே ஒரு 2, 1, 3, 4 கோடி ரூபாய் செலவு பண்ணிருங்க. உண்மை மக்கள் 4 கோடி ரூபாய் செலவு பண்ணியா உங்களுக்கு வந்து சேர்மன் ஆக முடியல, ஒன்னாக முடியல? ஆமா, இது வந்து எங்க வேணா விசாரிச்சு கூட கேட்கலாம். ஓ சரி, நீங்க வந்து மனோவாயிலி தலைவர்கிட்ட கொடுங்க, நம்ம பாப்போம் என்னன்னா. சரி சரி, ரைட், ஓகே ஓகே.